அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் கருணாநிதி அதை செய்தார் இதை செய்தார் என்று சகட்டு மேனிக்கு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிடும் உடன்பிறப்புக்களே தெரிந்து கொள்ளுங்கள் இதுவும் கலைஞரின் சாதனைகள் தான் சாராயக்கடையை திறந்த சரித்திர நாயகன் கலைஞர் ஊருக்கொரு குடிகாரனாய் இருந்த தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு குடிகாரர்களை உருவாக்கியதும் கலைஞர் படி படி என்று சொன்ன காமராஜரை தோற்கடித்து குடி குடி என்று நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கியதும் கலைஞர் பெண்களை தாயாய் மதிக்கும் பெருமை மிகு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயே பெண்ணின் புடவையை அவிழ்த்த பெரும் பாவியும் கலைஞர் தமிழ் தமிழ் என்று போலி மொழி பெற்று பேசி பேசி தமிழனை வேற்றுமொழி எதையும் படிக்க விடாமல் நம் முன்னேற்றத்தை கெடுத்து வரும் கலைஞர் போலி திராவிடம் பேசி பேசி நம் வீரமுக முன்னோர்களின் பெருமையை வரலாற்று பக்கங்களில் இருட்டடிப்பு செய்தவரும் கலைஞர் இந்துக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாதவரும் கலைஞர் சிறுபான்மையினரை தாஜா செய்ய இந்துக்களின் இதயத்தில் ஈட்டியாய் குத்தியவனும் கலைஞர் இந்துக்களின் பண்டிகையை விடுமுறை தினமாக்கி ஏளனம் செய்தவனும் கலைஞர் சிறுபான்மையினரை மேடையில் வைத்து கொண்டு இந்துக்களிடம் மட்டும் மத சார்பின்மை பேசிய மதிகட்ட தலைவனும் கலைஞர் காவிரி பிரச்சனையின் மூல காரணம் இந்த கலைஞர் தமிழகத்தை கெடுத்த தற்கொலைத் தலைவன் இந்த கலைஞர் தமிழகம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ரிஷி மூலம் இந்த கலைஞர் இந்து கடவுளை நிந்தனை செய்து மற்ற மத கடவுளை சாய்சில் விட்டவரும் வரும் கலைஞர் குங்குமத்தின் மகிமையை கூட கேலி பேசி மகிழ்ந்தவர் இந்த பொல்லா கலைஞர் அடுத்தவன் மனைவியின் தாலியை அறுப்பவனோடு கூட்டு சேர்ந்து கொக்கரித்தவரும் இந்த கீழ்ப்புத்தி கலைஞர் நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று நாடகமாக பேசி பேசி வீட்டை மட்டும் உலக அளவில் வளர்த்துவிட்ட ஊழல் ஜாம்பவான் இந்த கலைஞர் விஞ்ஞான ஊழல்காரன் என்று அகில உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவன் இந்த கலைஞர் சர்க்காரியா கமிஷனுக்காக கச்சத்தீவை தாரை வார்த்த தானே தலைவன் கலைஞர் ஈழத்தில் கொண்டு எம் இனம் அழியும் நேரத்திலும் ஏதும் பேசாது ஊமையாய் இருந்தே இனமடித்த தமிழ் இன துரோகி கலைஞர் இத்தாலி எருமைக்கு தப்பாமல் தாளம் தட்டும் சப்பானி கழுதையும் கலைஞர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதை மாற்றி தமிழ்நாட்டின் திரவியங்களை திருடி திரை கடன் தாண்டி சொத்துக்களாய் மாற்றியதும் கலைஞர் எங்கள் ஐயா அப்துல் கலாமை இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக ஆகவிடாமல் கெடுத்த பாவியும் இந்த கலைஞர் மனைவி துணைவி இணைவி என்று இல்லாத பேரில் பெண்டாட்டிகள் வைத்து இளைய சமுதாயத்தை தவறான திசைக்கு வழிகாட்டியதும் கலைஞர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது கொஞ்சம்தான் இன்னும் இருக்கிறது ஏராளம் ஏராளம் நன்றி